இலங்கை மத்திய வங்கி நாணய சபை நேற்று கூடி தீர்மானத்தை எடுத்துள்ளது. மேலும் நாணய கொள்கை நிலைப்பாட்டினை தளர்த்துவதற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஓரிரு கொள்கை வீதத்தை 8% நிர்ணயிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது 0.8% காணப்படும் பணவீக்கம் அடுத்த வருடம் 100.5% என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிதி கொள்கை தீர்மானம் தொடர்பில் அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பு இலக்கை பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் மாற்றமில்லாத ஒத்துழைப்பாக இந்நாட்டுக்கு மற்றும் இந்நாட்டு மக்களுக்கு உதவிகளை வழங்கும் என நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோஜியாவா தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பை அவர் வரவேற்றுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு 2வது கடன் தவணையாக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்கியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய நிதித்துறையின் நிலைபெறு மற்றும் மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்காக இக்கடன் தொகை வழங்கப்பட்டுள்ளது.